தேவனுடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமைண்டதாக தேவன் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திட்டு வந்த விதத்தையும் அது உணராது அவங்க செஞ்ச பாவங்களையும் குறித்து நம்ம பாடங்களாக படிச்சுட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடகன் தலைப்பு என்னது அப்படின்னா, சின்ஸ் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் இன் வில்டர்னஸ், வனாந்திர பிரயாணத்தின் போது இஸ்ரேல் மக்கள் செஞ்ச பாவங்கள். எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டு வந்த தேவன் அவங்கள வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. இந்த கானான் தேசத்தை அநேக இஸ்ரேல் ஜனங்கள் இழந்து போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த பாவம் என்னது அப்படின்னா, முறுமுறுப்பு. தேவன் அதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த அற்புதங்களையும் மகத்துவங்களையும் அடையாளங்களையும் மறந்த பிள்ளைகளை இஸ்ரேல் மக்கள் அடிக்கடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, முறுமுறுத்தாங்க. சின்ன சின்ன தேவைகளுக்கும் அவங்க தேவன்கிட்ட நம்பி விசுவாசத்தோடு கேட்காம அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, முறுமுறுத்தாங்க. இவங்க முறுமுறுத்தது யாருக்கு எதிராக? மோசைக்கு எதிராகவா இல்லை ஆரோனுக்கு எதிராகவா? வசனம் சொல்லுது, உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாக இருக்கிறது. இந்த முறுமுறுப்புகளில் பல ரகம் உண்டு. எனக்கு பிடிக்காத விஷயங்களை என்னால் வாய்விட்டு சொல்ல முடியாத விஷயங்களை நான் முறுமுறுப்புனால சொல்லுவேன். நான் நினச்ச விஷயங்கள் ஒருவேளை நடக்கலை அப்படின்னா அதை நான் முறுமுறுப்புனால சொல்லுவேன். சில பேர் என்னவோ தெரில, அவங்க பழகின பழக்கமா என்னன்னு தெரில, எல்லா விஷயத்துக்கும் முறுமுறுப்பாங்க. இதில் நம்ம எந்த ரகத்தில் இருக்கோம் சிந்திச்சு பார்ப்போமா? இஸ்ரவேல மக்களும் கூட தேவனுடைய அதிசயமான வழிநடத்தில் அனுபவித்த பிறகும் கூட அவங்களுக்கு பசி வந்ததும் எகிப்தில் இருக்கிற வெங்காயத்தை நினச்சி அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தாகம் எடுத்ததும் தேவன்கிட்ட தண்ணியை கேட்காம அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களை சாகவா இங்கே அழைத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. இம்மட்டும் வழிநடத்திய தேவன் இந்த நிலையிலும் நம்மளை வழி நடத்துவார் அப்படின்றத கூட உணராத மக்களாக கர்த்தருடைய கிருபையை அவங்க புரிஞ்சிக்காத பிள்ளைகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா, முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம படித்தோம் அப்படின்னா, எத்தனையோ தடவை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மாராவிலிருந்து ஏலிமுக்கு வந்தபோது இஸ்ரேல் மக்களோட ஆகாரங்கள் குறைவுபட தொடங்குச்சு. அது குறைவுபட தொடங்குச்சே ஒழிய அந்த ஆகாரம் முற்றிலுமாக காலியாகவில்லை. ஆனாலும் எதிர்காலத்தை பற்றி அவங்க பயப்பட்டனால தேவனுக்கு எதிராக அவங்க முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் எகிப்தில் இருந்தப்போ இறைச்சி பாத்திரங்களை உட்கார்ந்து நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோமே, இந்த வனாந்திரத்துக்கு எங்களை அழிக்கவா கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. சீனாய் வனாந்திரத்தை விட்டு இஸ்ரவேல் மக்கள் ரெவிதீமில் பாளையம் இறங்குறப்ப கூட அவங்க கிட்ட தண்ணீர் இல்லை. தேவன் இதுக்கு முன்னாடி தண்ணீர் குறைவுபட்ட போது எப்படி வழி நடத்தினாங்க அப்படின்றத அவங்க மறந்து, இந்த இடத்துலையும் கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவன் வச்ச விசுவாச பரீட்சையில் தோற்று போனாங்க. தேவன் மேல் அவிசுவாசத்தோட திரும்பவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, முறுமுறுத்தாங்க. அந்த பாவத்தை நினைவு கூறுதலாக தான் மோசி அந்த இடத்துக்கு மேரிபா, முறுமுறுப்பு அப்படின்ற பேரை வந்து வைக்கிறாரு. தேவன் அவங்களோட தேவையை சந்திக்கும் போது அவங்க அவங்களோட விசுவாசத்தையும் முறுமுறுப்பையும் கேவலமாக நினைத்து எதிர்காலத்தில் ஆண்டவரை நம்புவோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. ஆனால் அந்த வாக்கு வெகு சீக்கிரத்தில் மறைஞ்சு போச்சு. திரும்ப ஒரு சோதனையோ இல்லை ஒரு பிரச்சனையோ வரப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈஸியாக பலவீனமாகி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க தேவன் அவங்களுக்கு செஞ்ச வழிநடத்துல அவங்க நினச்சி பார்க்காம, இனி எப்படி நடக்கும், இனி என்ன நடக்கும் அப்படின்றது அவங்க ஃப்யூச்சரை யோசித்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவிசுவாசத்தினால நிறைஞ்சு அவங்க வாயின் வார்த்தைகள் எல்லாமே முறுமுறுப்பா இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வழிநடத்துதல இஸ்ரவேல் மக்கள் ஒரு நிமிஷத்துல மறந்தது போல நாமும் நம்மளோட வாழ்க்கையில இருக்கோமா? உலக கவலையும் நம்மளை நெருக்கும் போது நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளும் தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிற பிள்ளைகளா இருக்கோமா? நாம் முறுமுறுக்கும் ஒவ்வொரு தடவையும் நாம் தேவனை மாத்திரம் இல்லை அவரோட வல்லமையும் சந்தேகிக்கிற பிள்ளைகளாக இருக்கும். மேலும் விசுவாசத்தின் பிள்ளைகளால் அவிசுவாசத்தின் பிள்ளைகளாக மாறுறோம் அப்படின்றத நம்ம உணரணும். நம்முடைய முறுமுறுப்புகளை நீடிய பொறுமையுடன் தேவன் பொறுத்து கொண்டு கிருபையாக இருப்பதை நமக்கு சாதகமாக்கி கொண்டு திருப்தியற்ற உள்ளங்களில் நம்ம வாழாத விடுக்கி முறுமுறுப்பு இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். மோசே 10 பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளும்படி மலை மேலே ஏறி தேவனை சந்திக்க சென்றிருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் கீழே காத்திருந்தாங்க. மோசே இல்லாத இந்த நேரம் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நிச்சயமற்ற நேரமாக இருந்தது. தேவன் தங்களுக்கு என்ன வெளிப்படுத்துதல வச்சிருக்கிறாங்க அப்படின்றத எண்ணி தங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துறத விட்டுட்டு இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பழைய மூட நம்பிக்கைகளுக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு சிலையை செஞ்சு அதை வணங்குறதுக்கு அவங்களோட இருதயம் ஏவப்பட்டது. தேவனுடைய மனுஷனாகிய ஆரோன் இதை கண்டித்து உணர்த்தி, இது பெரிய பாவம்னு
நடத்துறதை விட்டு அந்த பாவத்துக்கு அவங்க இணங்கி போனாங்க. இந்த பாவம் இன்னைக்கு நம்ம சபையிலும் நடக்குதா? நிறைய நேரம் பிறர் செய்கிறது பாவம்னு நம்ம உணர்ந்தும் அதை நம்ம கடிந்து கொள்ளாமல் இருக்கும்போது அந்த பாவத்தின் விளைவு எவ்வளோ பெரிதாக வருது அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்குறோமா? இந்த பாவத்தின் நிமித்தம் தேவன் அவரோன் மேலும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் மிகுந்த கோபம் கொண்டு அவங்கள அழிக்கணும் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் மோசே பொறிந்து பேசி அந்த முடிவை மாற்றுறாங்க. விளைவுகள் என்னவாக இருந்தாலும் சரியான காரியத்துக்கு நிற்கும் தைரியம் நம்மளிடத்துல இருக்கா? ஒருவேளை அந்த தைரியம் அரோனிடம் இருந்தா எவ்வளோ பெரிய விழுகையை அவர் தடுத்திருப்பாரு. தேவன் தண்டிக்க போகிற எல்லா பாவங்கள்லையும் மற்றவங்களை தீமையில செய்ய உற்சாகப்படுத்துகிற பாவம்தான் தேவனை மிகவும் வருத்தப்படுத்துகிற ஒன்று இருக்கு. எவ்வளவு வேதனையை தரக்கூடிய செயலாக இருந்தாலும் அதில் தப்பு ஒன்று இருக்குது அப்படின்னா அதை கண்டித்து உணர்த்துகிற ஊழியக்காரர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. நாம் பலவீனம் உள்ளவர்களாக அல்லது காலத்துக்கு ஏற்ப மாறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை போல நம்மளும் உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டின் எல்லைகளுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த நாட்டை வேவு பார்த்துட்டு வரும்படியாக இஸ்ரவேலிருந்து 12 மக்கள் 40 நாட்கள் சுற்றி திரிந்தாங்க. அவங்க சுற்றி திரிந்து வந்து கொண்ட அந்த செய்தி என்ன அப்படின்னா அந்த தேசம் உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது மிகவும் அழகான தேசம் அப்படின்னு சொன்னாங்க. கூடுதலாக அதிலிருந்து 10 பேர் என்ன செய்தி சொன்னாங்க அப்படின்னா அந்த தேசத்தில் பெரிய பெரிய மதில்கள் இருப்பதாகவும் அங்கே ராட்சதர்கள் இருப்பதாகவும் அவங்கள எதிர்த்து மேற்கொள்வது நம்மளால் கூடாத காரியம் அப்படின்ற அவிசுவாசமான வார்த்தைகளை சொன்னாங்க. இந்த மக்கள் மத்தியில் பரவியது மக்களும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் இந்த வனாந்திரத்தில் செத்தா கூட சாகுறோம், ஆனால் அந்த தேசத்துக்குள்ளாக நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டு தேவன் கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் தேவன் அவங்க வார்த்தை நிமித்தமே நியாயம் தீர்த்தாங்க. வசனம் சொல்லுது, எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் அப்படின்னு. வேவுக்காரர்கள் தங்கள் பிரயாணத்தில் 40 நாள் சுற்றி திரிந்த அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேல் மக்கள் 40 வருடங்களாய் சுற்றி திரிந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பரலோகத்தில் சாத்தானை கலகத்திற்கு நடத்திய ஆவி இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலையும் கோராகை நடத்தினதை நம்ம பார்க்குறோம். எப்படி லூசிஃபர் நான் தேவனை போல ஆகணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டானோ அதே போல கூடாரத்தின் சேவைக்கு நியமிக்கப்பட்டிருந்த கோராகும் நான் ஆசாரியனை போல ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அந்த பொறாமை பகைக்கும் அந்த பகை கழகத்திற்கும் வழி நடத்தியது. கோராகின் கழகத்தினால இஸ்ரவேல்ல 16,000 பேர் விழுந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க. இந்த வனாந்திர பிரயாணத்தின் நெடுகிலும் இஸ்ரவேல் மக்கள் செஞ்ச பாவத்திற்கான நியாய தீர்ப்பு, மற்ற மக்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கும், இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ள பிரவேசிக்க முன்பாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கும் நியமிக்கப்பட்டிருந்தது. இது அவங்களுக்கு மட்டுமல்ல பரம காணனை செல்லும் நமக்கும் தான். இந்த பாவம் செய்யும்போது தேவன் அநேக விதத்தில் அதை உணர்த்துறாங்க. ஆவியானவரும் கூட கடிந்து கொண்டு நமக்கு உணர்த்துறார். அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் செவி கொடுத்து தேவனுக்கு உண்மையும் கீழ்ப்படுதலும் உள்ள இஸ்ரவேல் பிள்ளைகளாக அந்த பரம காணானை அடைய நம்மளும் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோமா?